தெரியல நான் எப்படி போட்டுருக்கேன். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஷான். பவியா? பவி எங்கே தானே கேட்குறீங்க? அவங்க பார்த்தீங்கன்னா ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு கிச்சனில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து பவிக்கு ரொம்ப பயங்கரமான தலைவலி, அழுதே அழுதுட்டாங்க ரொம்ப. ஸோ இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் காஃபி போட்டு கொடுக்க போகிறேன். அதனால தான் இந்த இது விலாக நானே ஷூட் பண்ணுறேன் தனியாக. காஃபி எப்படி இருக்குது? இதில் இன்னொரு அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இதுவரை கிச்சனில் வந்து சமைச்சது எதுவுமே பண்ணதில்லை. ஒரே ஒரு விஷயம் பண்ணுவேன், தம்பிக்கு வந்து சுடு தண்ணியில் வச்சு அவனோட டாய்ஸை வந்து சுடு தண்ணியில் போட்டு அதை வந்து வாஷ் பண்ணி வைப்பேன். இது மட்டும்தான் நான் பண்ணது இவ்வளோ வருஷத்தில். அதாவது கல்யாணம் ஆகி ஓகே, அதுக்கு முன்னாடி நான் லைட்டாக குக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பவிக்கு வந்து காஃபி போட்டு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். பவி என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி எப்படி போகுது, இன்றைக்கி வந்து சண்டே, இந்த சண்டே எப்படி போகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். வந்து பாலை கட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஃபுல்லாக பாலையும் ஊற்றிட்டுனே. ஓகே, பார்த்துக்கலாம். நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன், எனக்கு இது வரவும் வராது. ஏன்னா சமையலுக்கு பொறுமை தேவை, அது நம்மளுக்கு கிடையவே கிடையாது. கை வந்துட்டு அந்த பேலன்ஸாக இருக்காது. ஸோ அதனால் இந்த குக்கிங் நான் பண்ணவே மாட்டேன். வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு மில்கை வச்சுட்டேன். மில்க் வந்து காஞ்சிட்ருக்கு. காஞ்சி முடித்தோடனே நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஐயோ, பால் பால் பொங்கல் வச்சுதான் இட்லி இட்லி வச்சுருந்தாங்க. அம்மா அதை எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே வந்துட்டு இப்போது காஃபி போட்டுட்ருக்கேன். பால் வந்துட்டு கிட்ட வரையும் வந்துச்சு. இது வரும் பொங்குற நிலைமையில் இருக்குது, அது விட்டால் நம்ம ஊட்டாயிடும். ஸோ அதனால் அது விடக்கூடாது. இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்லாம் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் தான் இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் காஃபி வந்து எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் குக்கிங் குக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணுற குக்கிங் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ணுறேன். அவங்க போட தெரியாது, இதுவும் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, நான் எடுத்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்துட்டு காஃபி பொடியும் சுகரும் போட்டு தெரியல. லைட்டாக பால் கீழே ஊற்றிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. ஐயோ, எனக்கு இதனால்தான் நான் கிச்சன் பக்கம் வர மாட்டேன் சொன்னேன். பார்த்தீங்களா, பால் கொஞ்சம் ஊற்றிட்டேன், காஃபியும் கொஞ்சம் ஊற்றிட்டேன். எனக்கு வந்து அந்த கை கண்ட்ரோலே வராது. நம்ம கையில் வந்துட்டு அது அது ஏன்னு தெரியல.
இட்ஸ் ஓகே, நம்ம வந்துட்டு இதே யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி வந்து கரெக்டாக வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கலர் நல்லா தான் இருக்குது பார்க்க. பவிக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இதை வந்து நம்ம துடைக்கணுமே, இதெல்லாம் திட்டுவாங்களே. கிளாத் இருக்கு, துடைச்சிடலாம். மில்க்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் போட்டு பிடிப்பாங்க. இது வந்து நான் பவிக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க போகிறேன். ஸோ அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வெயிட் பண்ணி பார்க்குறீங்களா? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பவி தூங்கிட்டு இருக்காங்க, போய் எழுப்பி காஃபி கொடுக்கலாம். நான் பேசிக்கலி போன்னு நினைக்கிறேன், இருட்டாக இருக்குது. பவி வந்து நான் இப்போ எழுப்ப போய் தூங்கிட்டு இருக்கான். தம்பி ஏஞ்சிட்டான்னா ஏஞ்சிட்டு அவங்க கூட விளையாடிட்டுருக்கான், கண்ணை திறந்து. ஸோ நான் இப்போ பவி எழுப்ப போகிறேன், எழுப்பி காஃபி கொடுக்க போகிறேன். நிறைய பண்ணுறேன். பவி, 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 ஏய் இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த காஃபி. நான் தான் போட்ட காஃபி. நீயா? சத்தியமா? தெரியல நான் எப்படி போட்டுருக்கேன்றது. ஸ்பூன் இல்லை, ஆக்சுவலாக ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணனா அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, என்னோட காஃபி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் வேறு தலைவலிக்கு நைட்டாக அழுதுருந்தீங்களா? ஸோ உங்களுக்காக அந்த காஃபி நான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்கா? உண்மையாக சொல்லுவோம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கா? நீ குடிச்சியா? இன்னும் பிரியவே இல்லை. நீ போட்டே நல்லா இருக்கா? எனக்கு தெரியல, நான் அதிகமாக காஃபி குடிக்க மாட்டேன், பிளாக் காஃபி குடிக்கிறேன். வரையா? சரி, நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாம், அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம், என்னோட காஃபி எப்படி இருந்துச்சு? அதேமாரி ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் சுடுதண்ணி கூட வந்து போட்டுக்கணும். ஒரு வாட்டி சுடுதண்ணி மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன். வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாப்பாடு கூட செய்ய தெரியாத உனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் காஃபி, அதுவும் பெட் காஃபி. சோ நோட் பண்ணீங்களா? பல்லே வழங்காம காஃபி குடிப்பாங்க. வெளியில சொல்லாத. யாரெல்லாம் இந்த மாதிரி குடிப்பீங்கன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆமா சொல்லுங்க, நிறைய தெரிஞ்சிச்சாங்க. அது காஃபி பாது அம்மாக்கு, உனக்கு வந்து அம்மா பால் தருவாங்க. நைட்டு வந்து அம்மா காஃபி கூட்டி கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தலை வலிக்கல. நைட்டு மறுபடியும் ஒரு 2:00 இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் தூங்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, ஏன்னா நாங்கள் ஈவினிங்கே நல்லா தூங்கிட்டு தலை பயங்கரமாக ஒரு 2:00 வந்து தம்பி எந்திரிச்சிட்டான். அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்க ஒரு 1 மணி இருக்கும்ல. நான் தூங்கும் போது 1:30 ஆயிடுச்சு. 1:30 அவன் தூங்குறதுக்கு மேலே நான் தூங்கிட்டேன். அதான் 1:15, 1:00 நான் தூங்கிட்டேன். 2:00 தம்பி சிலுங்க ஆரம்பிச்சிட்டான். சரி, அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்தேன். படுத்துட்டு மறுபடியும் ஒரு 3:30, 4:00 மறுபடியும் நான் எந்திரிச்சிட்டேன்.
எந்திரிச்சிட்டு மறுபடியும் அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா மறுபடியும் தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா. இந்த ஒரு சைடு ரைட் சைடு மட்டும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சு. மறுபடியும் தைலத்தை தேய்ச்சிட்டு படுத்தேன். அப்புறம் தலைவலி வந்துட்டு சூப்பரா இருக்கு. என்ன கம்மியா போட்டு எடுத்துருந்துருக்கேன். உனக்கு மட்டும் போட்டேன். உனக்கு எனக்கு நான் அப்புறமா போட்டு சூடு சூட சுட குடிப்பேன். அப்புறமா என்ன போட சொல்லுவான். நான் உனக்கு போட்டு எடுத்துறேன். காபி ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதனால அவங்க போட்டதும் நான் குடிப்பேன். 4 மணிக்கு நான் வந்து ஏஞ்சதுமே பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எப்பவுமே இது வந்து நான் ரெகுலரா பண்ணுவேன். கரெக்ட் தானே? நீ ரெகுலரா பண்ணுவே, நான் ரெகுலரா பண்ண மாட்டேன் சொல்ல வரேன். நான் இந்த கதை சொல்றேன். அப்புறம் மறுபடியும் அந்த தலைவலி வந்த உடனே இவங்களே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு அந்த டைம்ல தலை வலிக்குதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுங்க என்ன பண்ற மறுபடியும் தலைவலிக்குதான்னு சொல்லிட்டு அந்த காலையில 5 மணி இருக்கும். அந்த டைம்லயும் அவங்க வந்து எனக்கு மறுபடியும் அதே மாதிரி தலையெல்லாம் வந்து தேய்ச்சி விட்டாங்க. நைட்டு தேய்ச்சி விட்ட மாதிரியே. அதனால லவ் யூ காஃபிகோ. இது பார்த்தா அவன் வந்து ஒரே இடத்த பார்த்து குட்டீஸ் எல்லாருமே அதான் எதனா ஒன்னு பார்த்தாங்கன்னா பேசுறது கண்டிப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த மொபைல் யூஸ் பண்ணுங்க, மொபைல பார்க்க விடாதீங்க, அப்புறம் டிவி பார்க்க விடாதீங்க, ஸ்கிரீன் டைமே கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும்ல அது வந்துட்டு அவங்களுக்கு வரவே வராது. ஸோ அதனால சின்ன வயசுல வந்து எதுவுமே வயசுலுமே அவாய்ட் பண்ணுங்க கொஞ்சம் டைம். ஓகே அது ஏன்னா இப்போ இவனே எடுத்தீங்கன்னா இப்போ இந்த லைட் பார்த்தா எதுவுமே பண்ண மாட்டான். இல்லை நார்மலாக அவன் எதுவும் அதை பார்க்கலன்னா அவன் நாங்கள் பண்ணுறதுக்கு அவன் சிரிப்பான். இப்போ அந்த லைட்டு பார்த்தா அவன் லைட் என்ன மாதிரியே சிரிப்பான். அப்படியாவா? யார் பா, அப்பா அம்மா சிரிப்பியா, அம்மா அம்மா சிரிப்பியா? ஆ குட்டி குட்டி, யார் மாதிரி சிரிப்பீங்க? குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாருக்கும். குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். வாயில வைக்க கூடாது பாக்கா. குட் மார்னிங் ஜி 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 அச்சு 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 அச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் பையன் காஃபி போட்டு தருவாங்க. நான் ரொம்ப இரு தலையை வந்து தலையை கொண்டு போடுற சில பேருக்கு மூஞ்சி ஒழுங்காக தெரியும். நேற்று வேறு எண்ணெயை வேற தலையில் நிறைய வர தேய்ச்சிட்டோம். ஆய் இப்போ தான் அடி போவேன் நான் அப்படின்னு சொல்லுவேன். நான் மைக்கே வைக்காமல் ஒரு நேரம் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேட்டுருக்கா நான் என்ன சொன்னேன்னா ஷான் கவி கிரிட்டிக் மயோ நாங்கள் மூணு பேருமே நம்ம கேட்கலன்னா நான் அப்படின்னு சொல்கிறேன். வந்துட்டு நம்ம வந்து ஃபேமிலி விலாக் விலாக் பண்ண போகிறதுக்கப்புறம் இனிமேல் இவரும் நம்ம விலாகில் இருப்பார். ஸோ இவரையும் இவர் தனியாக சண்டை வைக்கணும்னா மெபி அதுக்கப்புறம் ஃபியூச்சர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சண்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னப்பா கரெக்டா? நீ எப்படி சொல்லுவ? இவர் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார், எங்கள் ஃபோட்டோஸ் வீட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். எல்லா ஃபோட்டோஸ் இப்போ கூட வந்து அவன் அந்த ஃபோட்டோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். வெளியிலையும் ஒரு பெரிய எங்களோட வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதில் வந்துட்டு நான் வந்து சிரிச்சிட்டே இருப்பேன். எப்படின்னா ஈன்னு சிரிச்சிட்டு இருப்பேன். அதை சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இவனை பார்த்து சிரிக்கிறேன்னு நினச்சி வெளியில் போட்டாலே அவன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் அண்ணு குளிங்கி குளிங்கி சிரிச்சிருப்பான். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மேட்டில் போட்டு விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவோமா. அப்போ வந்து அதை பார்த்தானா ரொம்ப பெரிய ஃப்ரேம் மாதிரியா லைவாக இருக்க மாதிரி தெரியும். அவனை தான் பார்த்து அவங்க டேடி சிரிக்கிறாங்கன்ட்டு சிரிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா அதில் நான் சிரிக்காமல் உருன்னு இருப்பேன். அதனால் அவன் சிரிக்கிறான். இதுலேயும் அதே மாதிரி அவன் சிரிக்கிறது கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், நான் சிரிக்கிறது கொஞ்சம் கம்மியாக. அந்த ஃப்ரேம் அந்த ஃப்ரேமையும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான் அடிக்கடிக்கு. அது பார்த்து குளிங்கு குளிங்கி சிரிப்பான். அது நல்லாயிருக்கும் பார்க்க. முடிஞ்சால் நாங்கள் ஒரு வாட்டி அந்த வீடியோ நாங்கள் கேப்சர் பண்ணி காட்டுறோம். இன்னைக்கு இன்னைக்கு அடிக்கடி சிரிப்பான். இன்னைக்கு சிரிச்சா கூட அதை ஆட் பண்ணு. இன்னைக்கு ஃபுல்லாக எடுக்க போறியா வீடியோ? எடுக்கலாம், எவ்வளோ முடியுமோ நம்மளால் எடுக்கலாம். என்னென்னலாம் இறக்கிட்டான்
மேல ஒரு உச்சாவ போடுவோம் அப்படின்னு போட்டுட்டான். சோ ஓகே, நம்ம போயிட்டு இவனுக்கு வந்துட்டு இது வந்து கிளாத் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இதெல்லாம் சொல்லணும், கால்லாம் அமைக்கி விட்டாங்க. இன்னைக்கு எனக்கு தலைவலின்னு சொல்லிட்டு நைட்டு நான் நிஜமாவே ரொம்ப துடிச்சிட்டேன், அதனாலதான் என்னமோ காலைல காஃபிலாம் வந்துருக்கு. தலை வலிக்கலனால இனிமே அதே மாதிரி பண்ணலாம் போல. ஆக்சன் மேடம், இது ஆக்சன் மேடம். சரி ஓகே, சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டைம் பாருங்க, மணி 9:00. ஆமா, இப்பதான் பெட் காஃபி குடிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு இப்ப வந்துட்டு கிளம்பி வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போறோம். இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கப்புறம் இந்த தனியா இந்த கிளிப்பை போட்டுக்கலாம் நம்ம வீடியோ, ஏன்னா ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் நடக்கிறது வந்து இன்னொரு பார்ட் 2 போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் ஓகே, நம்ம கிளாத் சேஞ்ச் பண்ணலாம் அவனுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் வீடியோஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பை பை, ஹாப்பி மார்னிங், ஹாப்பி மார்னிங்.